வணக்கம் நண்பா. ஹரிதாஸ் படத்தை இயக்கிய ஜிஎன்ஆர் குமரவேல் இயக்கியிருக்கும் அருண் விஜயின் புதிய படம் தான் சினம். இந்த படத்தின் பின்னணி இசையை ஷமீர் இசையமைத்துள்ளார். பாலக் லால்வாணி இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகும் இந்த படத்தில் அருண் விஜய் சப் இன்ஸ்பெக்டராக பாரி வெங்கட் வேடத்தில் நடித்துள்ளார். முன்னதாக குற்றம் 23, மாஃபியா அத்தியாயம் 1 மற்றும் சோனி லைவில் சமீபத்தில் வெளியான தமிழ் ராக்கர்ஸ் ஆகிய படங்களில் நடிகர் அருண் விஜய் காவல்துறை அதிகாரி வேடத்தில் நடித்திருந்தார். தற்போது அருண் விஜய் சினம் படம் வெளியீட்டிற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறது. படத்தின் வெளியீட்டு தேதி குறித்து அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. சினம் இன்று உலகம் முழுவதும் திரைக்கு வந்துள்ளது. இந்த செய்தியை அருண் விஜயின் ரசிகர்கள் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றனர். நடிகர் அருண் விஜயின் நடிப்பில் வெளியான யானை படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. முதன்முறையாக ஹரியுடன் கூட்டணி அமைத்த இந்த படம் கிராமத்து நாயகனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. மத வேறுபாடுகள் குறித்து பேசியிருந்த இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாக நடித்திருந்தார். பின்னர் திரைப்படங்களை ஆன்லைன் மூலம் திருடும் கும்பல் குறித்த தமிழ் ராக்கர்ஸ் படத்தில் நடித்திருந்தார் அருண் விஜய். இதில் வாணி போஜன் கதாநாயகியாக நடித்திருந்தார். இதனை அடுத்து தளபதி விஜய் தற்போது வாரஸ் திரைப்படத்தில் படம் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். விறுவிறுப்பாக தயாராகி கொண்டிருக்கும் இந்த படம் வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வெளிவர இருக்கிறது. இதையடுத்து தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படம் இந்த வருட இறுதியில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் படத்தில் வில்லனாக நடிக்கும் சஞ்சய் தத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு வில்லனாக நடிப்பதற்காக அர்ஜுன், பிருத்விராஜ், சஞ்சய் தத் என பெரும் போட்டியே நடந்தது. அதில் இப்போது சஞ்சய் தத் வில்லனாக நடிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாலிவுட்டில் பிரபல நடிகராக இருக்கும் இவர் KGF 2 திரைப்படத்தில் கொடூர வில்லனாக நடித்திருந்தார். அவரின் மிரட்டலான நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து அவருக்கு தென்னிந்திய சினிமாவில் வாய்ப்புகளும் குவிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழில் தளபதி விஜய்க்கு வில்லனாக அறிமுகமாக இருக்கும் இவர் தளபதி 67 திரைப்படத்தில் நடிக்க 15 கோடி சம்பளமாக கேட்டிருக்கிறார். இதனை அறிந்த படக்குழு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். தற்போது அவருக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வில்லன் நடிகருக்கு இத்தனை கோடி சம்பளமா என்று தற்போது திரையுலகமே வியப்பில் ஆழ்ந்துள்ளது. இவ்வளவு கோடி கொடுத்து அவரை புக் செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அவருக்கு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தளபதி 67 திரைப்படம் ஆரம்பிப்பதற்கு முன்பே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்ரம் திரைப்படத்தின் மூலம் பலரையும் மிரட்டிய லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை படம் மாசாக எடுப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். அடுத்த வருட பண்டிகை நாளில் இப்படம் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.